ஆன் பண்ண விட்டார். ஒன் மினிட் ஒன் மினிட். பார்த்த சின்னப்பா, உங்களோட இந்த ஹோலி லேண்டு பயணத்தில் வந்ததுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பொதுவாக இந்த ஹோலி லேண்டுக்கு நீங்கள் அஞ்சு தடவை வந்ததாக சொன்னீங்க. ஹோலி லேண்டு வரதுக்கு என்ன காரணம், வந்தால் என்ன பயன்கள், ஹோலி லேண்டு வந்து இந்த ட்ரிப்பை பயணம் பண்ணதுனால என்ன நன்மைகள் கிடைக்குது மக்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் அருட்தந்தை சின்னப்பா காரசாலை, சென்னை மாதிரி உயர் மறை மாவட்டம் வளசவாக்கம் பங்கில் பங்கு தந்தையாக இருக்கின்றேன். நான் கடந்த 5 முறை இந்த புனித பூமிக்கு தெரு பயணமாக வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் நான் திருப்பயணத்திற்கு வருகின்ற பொழுது எனக்கு அந்த ஆண்டவர் இயேசு அந்த இறை வார்த்தை ஆண்டவர் இயேசு புனித இடங்களை பார்க்கின்ற பொழுது குருவான் என்ற முறையில் எனக்கு இன்னும் ஆண்டவர் இயேசுக்குள் ஆவிக்குள் வருகின்ற அந்த நல்ல ஒரு பயன் எனக்கு கிடைத்திருக்கின்றது. இன்னும் அதைவிட இங்கு வருகின்ற பொழுது மக்களுக்காக ஜெபித்து அவர்களுடைய வாழ்க்கையும் புனிதம் அடைய வேண்டும். என்னுடைய இந்த புனித பயணம் எனக்கு மட்டுமல்ல பிறருக்கும் பயனடைய வேண்டும் என்கின்ற விதத்தில் இந்த பயணம் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான நம்முடைய கிறிஸ்தவர்களை எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் வருகின்ற பிற சபையை சேர்ந்து வருகின்ற பொழுது அவர்களோடு பழகுவதற்கும் அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அந்யோன்யமாக பழகுவதற்கும் இந்த நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு ஒவ்வொரு முறையும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த புனித பூமி என்பது அங்கு செல்கின்ற பொழுது அது ஆண்டவர் இயேசுவின் புனித இடங்களிலே நம்முடைய பாதங்கள் பதிகின்ற பொழுது நம்மை அறியாமலேயே ஒரு தெய்வீக சூழ்நிலை நமக்கு ஏற்படுகின்றது. அந்த இயேசு அனுபவத்தை இந்த புனித இடத்தினுடைய அந்த பரிசுத்தனத்தை இன்னும் நல்ல ஒரு குருவானவராக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய பணிகளை செய்வதற்குரிய ஆற்றலையும் சக்தியும் ஆவியானவர் எனக்கு இதன் வழியாக கொடுத்து கொண்டு வருகின்றார். இந்த சிறிய பேட்டியை கண்டதற்காக என்னுடைய அருமை நண்பர் என்னோடு பயணம் செய்த சாந்தகுமார் சகோதருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சந்திரா நல்ல சகோதரி அவர்களுக்கும் என்னோடு பயணம் செய்த பிற சபையைச் சேர்ந்த பிள்ளைகள் அருமையாக என்னோடு பழகினார்கள், நல்ல அனுபவம் கிடைத்தது. அதற்காகவும் எல்லாமே இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி பகர். ஒரே ஒரு கேள்வி, இப்போ 61 இடம் பார்த்தோம் 10 நாளில், இந்த 61 இடத்துல எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, மனசை தொட்ட இடம் அது? இந்த 21 அனுபவங்கள் எனக்கு மிகவும் மனதை தொட்ட இடம் ஆண்டவர் இயேசுனுடைய மரித்த அந்த ஒரு கல்லறை. அங்கு செல்லுகின்ற பொழுது நம்மை அறியாமலேயே ஒரு தெய்வீக சூழ்நிலையை அங்கு பார்க்க முடிந்தது. அதை விட அதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு மரித்த இடம், நமக்காக பாடுகள் போட்டு மரித்த அந்த இடத்தில் செல்கின்ற பொழுது அந்த கல்வாரி மலையினுடைய அந்த ஒரு தெய்வீக சூழ்நிலை என்னுடைய மனதை மிகவும் பாதித்தது. என்னுடைய சொந்த குருத்த வாழ்க்கைக்கும் பலி செலுத்தின குருவானதாக எனக்கும் ஆண்டவருடைய அந்த பலி கல்வாரி பலி பங்கெடுத்த பொழுது எனக்கு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ப்ரொடெஸ்டன்ட் கேத்தலிக் அது மாதிரி பல பகுதிகள் சேர்ந்து வந்து ஒரு ஐக்கியமாக இருந்ததுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா. நாங்கள் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்து அனைவருக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப